கேஸ், இந்த பிரிண்டரோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கெனானோட GM2070. ஸோ இந்த கெனானோட GM2070, 4070 ரெண்டுமே ஒரே பிரிண்டர், ஒரே டெக்னாலஜி, ஒரே இங்கு தான். இந்த GM2070 ஸ்கேனர் இருக்காது, டாப் மட்டும் தான் இருக்கும். ஒன்லி கம்ப்யூட்டர் பிரிண்ட் கொடுக்கலாம், மொபைல்லேருந்து ஒய்ஃபை பிரிண்டிங் கொடுக்கலாம், டியூப்ளெக்ஸ் கொடுக்கலாம், டபுள் ட்ரே வந்துடும், கேசட் ட்ரே வந்துடும், பேக் சைட் ரியல் ட்ரே வரும், டபுள் ட்ரே வந்துடும். இதே 4070 மேலே ஸ்கேனரும் ஏடிஎஃப் வந்துடும். ஸோ கஸ்டமர், லோக்கல் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு பிரிண்டர் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ ஸ்பாட்டுக்கே ஆள் அமைச்சிருவோம், ஆனால் அவங்க தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன, பிரிண்ட் கொடுத்தா இப்படி வருது. ஸோ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி மினிமம் ஒரு 4 வருஷம் இருக்கும், எவ்வளோ பேஜஸ் பிரிண்ட் எடுத்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து செட்டிங்ஸ் போட்டு கெனானோட GM2000 சீரீஸ்னு வரும். ஸோ பிரிண்டரோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட் யூஸ்டு 78000 பேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பர் காமிக்குதா உங்களுக்கு, KMES02198. இப்போ நம்ம அப்படியே பிரிண்டர் போடுறோம், எத்தனை பேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 78000 பேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்டரோட சீரியல் நம்பர் பாருங்கள், ரெண்டு சீரியல் நம்பர் சேமாக இருக்கா, ஒன்றுமே கிடையாது. இங்க் ஃப்ளஷ் கொடுத்தோன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கஸ்டமர் கால் பண்ணி கேட்டதாங்களோ நாங்கள் ஃபோன்லேயே சப்போர்ட் கொடுத்துருப்போம், ஸ்பாட்டுக்கு இன்ஜினியர் அமைச்சிருப்போம், அதான் டியூரபிலிட்டி. ஸோ இதே நம்ம GM4070 ஜெராக்ஸ் ஷாப்புக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா 3 லட்சம் பேஜஸ்க்குலாம் இன்னும் கஸ்டமர் பக்காவாக வச்சு ரஃப் அடி அடிக்கிறோம், அடிச்சுட்டு தான் இருக்காங்க. குவாலிட்டி நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பொருள். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், செல் அவுட்டும் கொடுப்போம். அதுக்கு பேராக கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை அவங்களுக்கு தனியாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதோட டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், வீடியோவில் காமிச்சிட்டேன். தேங்க்யூ.